என் ஃபீல சொல்றது எனக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டில், நோபடி கேன் அப்ஜெக்ட் டு தட். அதனால இது வந்து பார்த்தபோது அதுல இருந்த சில உட்கருத்துக்களை பார்த்தா மத்ததெல்லாம் எதுவும் கவனிக்கல, யார் பண்ணா கவனிக்கல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுவாதியினுடைய கொலை மிகப்பெரிய அளவிற்கு இந்த தமிழகத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி வெறி பிடித்த ஒரு மனித மிருகம் ஒன்று பேஸ்புக்ல ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கின்றது. உய்ஜி மகேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனித மிருகம் ஜாதி வெறி பிடித்து அது மத வெறி பிடித்து அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த உய்ஜி மகேந்திரன் என்பவர் வந்து என்ன ஸ்டேட்டஸ் போடுறாரு அப்படின்னு பார்த்தா, பிலால் மாலிக் என்பவன் தான் ஒரு முஸ்லீம் தான் இதை கொலை பண்ணான், இதை வந்து யாரு கேட்க நாதி கிடையாது என்று சொல்லி இப்படியே ஓபன் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். பிலால் மாலிக் என்பவன் தான் கொலை பண்ணான் என்பதற்கு என்ன ஆதாரம்? எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இந்த உய்ஜி மகேந்திரன் என்ற அந்த சாதி வெறிபிடித்த மிருகம் முஸ்லீம்கள் மேல இந்த பழியை போட்டு இந்த தமிழகத்தை கலவரக்காடாக மாற்றுவதற்குண்டான அனைத்து வேலையும் செய்திருக்கின்றார் என்பது தெள்ளு தெளிவாக விளங்குகின்றது. அப்ப இத வந்து போய் நியூஸ்ல பேட்டியும் கேட்கிறாங்க, என்ன இந்த மாதிரி சொல்லிருக்கீங்களே, உங்களுக்கு கண்டனங்கள் அதிகமாகிட்டு இருக்கே, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எவ்வளவு திமுருன்னு பாருங்க. நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், அது நான் உருவாக்கல, அது வந்ததை நான் சேர் பண்ணேன். சேர் பண்ணது என்ன தப்பா? எனக்கு இங்கிலீஷ் தான் டைப் பண்ண தெரியும், தமிழ் எனக்கு அடிக்க தெரியாது, வந்ததை நான் ஃபார்வர்டு தான் பண்ணி விட்டேன். ஆனால் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்கின்றது. ஒசந்த சாதின்றதுனால எங்களை வந்து இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்றேன், நான் எழுதுனது கரெக்டு தான் என்று சொல்லி திமிர் பிடித்தனமாக தன்னுடைய அந்த சாதி வெறியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் மீடியால நான் கிரியேட் பண்ண போஸ்ட்னு சொல்லி இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதை நான் கிளியர் பண்றதுக்காக பயத்தினால இல்ல, உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக. பிளீஸ் பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட், என்னோட வியூ இஸ் மை வியூ, நான் சொல்லணும்னா தைரியமா எங்க வேணா சொல்லுவேன், ஐ டோன்ட் கேர். பட் இது வந்து நான் கிரியேட் பண்ண போஸ்ட் இல்ல சோசியல் மீடியாவில், எனக்கு வந்தது, அதில் இருக்கிற சில உட்கருத்துகளை நான் ஆமோதிக்கிறேன். சரி, வந்த செய்தி எல்லாத்தையும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவீங்களா? இந்த உய்ஜி மகேந்திரன் கேட்கின்றோம், அதுதான் மக்களும் பேசுகின்றார்கள், பிலால் மாலிக் என்பவன் வந்து கொலை பண்ணான்னு நீயா ஒன்னு உருவாக்கி இருக்கிற, இதுக்கு என்ன ஆதாரம்? முதல்ல ஆதாரம் இருந்தா தானே சொல்லணும், ஆதாரம் இல்லாம என்னத்தை வேணாலும் சொல்லலாமா? இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, இவன் எப்படியே ஒரு பச்சை பொய்ய சொல்றான், நான் வந்து அது பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல, பேர் மென்ஷன் பண்ணது மேல இருக்கு பிலால் மாலிக்குன்னு, கீழே சொல்றான் நான் பேர் மென்ஷன் பண்ணவில்லை என்றால், இது எவ்வளவு பெரிய ஒரு பச்சை அயோக்கியத்தனம் என்பது தெரிகின்றதா இல்லையா? முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படி எழுதினதையே அந்த பிலால் மாலிக் என்பவன் வந்து கொலை பண்ணிட்டான் என்று அந்த பரப்பின அவதூறையை நியாயப்படுத்தக்கூடிய விதத்துல, நான் எழுதினது கரெக்டு தான், நான் வந்து இப்படி ஆதங்கத்தை வெளிப்படுத்த தான் செய்வேன், அது என்னுடைய உரிமை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மை என் ஃபீல சொல்றது எனக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டில், நோபடி கேன் அப்ஜெக்ட் டு தட். மை என் ஃபீல சொல்றது எனக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டில், நோபடி கேன் அப்ஜெக்ட் டு தட். உரிமைன்னா என்னத்தை வேணாலும் உரிமை இது பண்ணுவாப்ப, ஷேர் பண்ண என்னத்தை வேணாலும் ஷேர் பண்ணுவீங்க, வேணாவது என்னத்தை எவன் அனுப்புனாலும் ஷேர் பண்ணுவீங்களா? அப்ப ஷேர் பண்ண வேண்டியதுதானே. சங்கராச்சாரியார் வந்து சொன்னமாலியான ஒரு பொம்பளை வச்சிருந்தாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்ல, அதை ஷேர் பண்ண வேண்டியதுதானே. ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பொம்பளைய வந்து சங்கராச்சாரியார் வந்து தவறான உறவு கலைச்சான், அந்த ஐஏஎஸ் அதிகாரி அந்த பெண்மணி, அந்த பெண்மணியே குற்றச்சாட்டு வைத்தார்கள், அதை ஷேர் பண்ணு. அதே மாதிரி சங்கரராமன் கொலை வழக்குல இந்த சங்கராச்சாரியார் தான் திட்டம் தீட்டினார் என்று எழுதினார்களே, அதை ஷேர் பண்ண, அந்த உண்மையை ஷேர் பண்ண வேண்டியதுதானே. ஆனால் அவர்களுடைய ஜாதிக்காரன் எதுவும் செஞ்சானா அதை வாயை திறக்கிறது கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் மேல இப்படி பலி போடுவதற்கு, இப்படி திட்டமிட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த உய்ஜி மகேந்திரன் என்ற மனித மிருகம், இப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த ஒரு மிருகம், இப்படி முஸ்லீம்கள் மேல அவதூறு சொல்வதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு அவதூறை திட்டமிட்ட சதியாக பரப்புகின்றதாக தான் நம்ம சந்தேகம் கொள்கின்றோம். போலீசார் இவனை விடக்கூடாது, பிலால் மாலிக்னு எழுதியிருக்கலாம், அப்ப இவனுக்கு கரெக்டா ஆள் அடையாளம், இவனை தூக்கி கொண்டே கல்யாண ராமனை வச்சு உள்ள வச்சு நொங்குன மாதிரி இவனையும் நொங்க வேண்டும். அப்படி நொங்கினால் உண்மை வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதுனால தமிழக அரசிற்கு இதை ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். முதல் விஷயம்,